ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இங்கே நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். யாருன்னா என்னோடய ஹீரோ வெற்றி. ஏன்னா இன்றைக்கி நான் டைரக்டாக இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2018 தான் நான் அவரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட நான் அப்போ தான் ஜீவி நரேஷன் கொடுத்தோம். கதை கேட்டுட்டு உங்கள் ஃபேமிலியில் அப்பா எல்லாருமே கதை கேட்டு எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஒரு கோ ப்ரொடியூசர், ஒரு ஜாயின்ட் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிகினிங்கில் இருந்தது. ஸோ அப்படி இருந்தப்போ கூட நான் அதுக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, கோ ப்ரொடியூசர் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஹீரோ வெற்றி அவர் வந்து எனக்கு கால் பண்ணி, அப்போ நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸு பழக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு கால் பண்ணி, ப்ரோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் படத்தில் மட்டும் பண்ணுங்கள், அந்த கோ ப்ரொடியூஸ் கூட நானே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஒரு உதவியை பண்ணார். ஸோ என்னோடய ஹீரோக்கு முதல் நன்றி. செகண்ட் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ், மீடியா, ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா படம் 19 ஜூலையில் ரிலீஸ் ஆச்சு, ஜூலையில் 28ஆம் தேதி ஜிவி 1 வந்து ரிலீஸ் ஆச்சு. அடுத்த நாளே வந்து நான் அடுத்த படத்துக்கான சைன் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ், உங்களோட எழுத்து மூலமாக தான் எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இப்படி ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து என்னோடய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாஜி சார் ஒரு நாள் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜிவி 2 கதை வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், வாங்க நரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது எனக்கு அவருடைய கான்ஃபிடென்ஸ், அவர் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நேர்மையாக இருந்தது. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அவர் இப்போது மாநாடு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுவே எப்போ ரிலீஸுன்னு தெரியல, அவர்கிட்ட ஃபைனான்ஸும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் அவர் பேசுகிற விதம், உண்மையாக பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி ஓகே, கண்டிப்பாக இவருக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். ஸோ சாரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எல்லாமே, இப்போ நான் வந்து ஒரு எல்லாமே அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஒரு டிஓபியாக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒன்று விஷயம் பண்ணோன்னா கூட நான் வேணாம், இதை நீங்கள் பட்ஜெட் பற்றி யோசிக்காதீங்க, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு அளவுக்கு அதிகமாகவே பண்ணார். பட் ஆனால் வந்து ஒரு டைரக்டராக வந்து ப்ரொடியூசராக அவர் சைட்லேருந்து அவர் நல்ல விஷயம் பண்ணுறாரு. பட் ஆனால் ஒரு டைரக்டராக நான் அதை பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை எவ்வளோ கம்மியாக எவ்வளோ பேக்கேஜில் பண்ணணுமோ அதை தான் நான் யோசித்தேன். யோசித்து 30 நாள் நான் வந்து டேட்டு சொல்லியிருந்தேன் சார், 30 டேஸில் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் இதை வந்து நாங்கள் வித் யூனிட் கம்ப்ளீட்டு க்ரூவோடு நாங்கள் 22 டேஸில் வந்து ஜிவி 2 நாங்கள் முடிச்சு கொடுத்தோம். ஸோ தேங்க்யூ சார். ஸோ எல்லாருக்குமே வந்த எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய ஃபேமிலிக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு ஸ்டோரி சொல்லும்போது கோபி. செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக சொன்னார், நான் எதிர்பார்க்கல. ஓ, இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்ட்டாக தான் செகண்ட் பார்ட் பார்க்கணும் மாதிரி ஒரு செம கிரிப்பிங்காக இருந்துச்சு அது. ஸோ ஆ பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகலாம்னா வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கும்போது, ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஓடிடியில் ஆல் ரிலீஸ் ஆகிறது வந்து சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து 1 டேயில் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம வந்து படம் எல்லாருக்கும் தெரிய வரும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் த டீம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். ஜிவி ஃபஸ்ட்டு ஜிவி ஃபர்ஸ்ட்டில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெள்ளப்பாண்டியன் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அப்போது மை டைரக்டர் கோபிநாத் சார் அண்ட் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சார். நான் தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா ஆல்மோஸ்ட் 4 லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இருக்கிறவே. பட் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ எவர் சீன் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக. I'm so happy to be part of the project actually, GV1 and GV2. Enna na varu very homely character a nadichiruke, but enna inda iniki inda songs na paakumbodhu I was so worried, but after seeing the song alla thanks a lot Gopi sir. Enna part first la vanda song irukku nu solittu kadasila kodakave illa actually, ema titanga
இப்போ ஆஃப்டர் சிங் த சாங் இருக்குல்ல அண்ட் ஓவரால் மூவி ட்ரைலர் இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் அகெய்ன் லைக் டு தேங்க் லைக் எவ்ரி ஒன் பீங் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தமிழ் வந்து என் தமிழ் வந்தேன்னா தமிழ் பொண்ணா ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றதுக்கு பிகாஸ் ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் இல்லை என்க்வைரிஸ் இருக்கலாம் தென் ஆல்மோஸ்ட் நீ ஹோம்லியா தெரியறேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கிறது தமிழில். ஸோ ஐ லைக் டு தேங்க் ஆல் த மீடியா சப்போர்ட்டர்ஸ் ஃபார் தேட். தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு கோபிநாத்துக்கும் சுரேஷ் காமாஜி சாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அப்பாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறதுக்கு. ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக என்ன அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காரு கோபிநாத். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த ஜிவி டூ ஃபஸ்ட்டு வந்து கோபிநாத் கதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, எப்படி ப்ரோ ஒன்று கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிடுச்சு, ஸோ பார்ட் டூ போகிறோம்னா நம்ம அதை விட கொஞ்சம் நல்லா பண்ணால் தான் வந்து பார்ட் டூ போக முடியும் அப்படின்னு. இல்லை ப்ரோ நீங்கள் கதை கேளுங்க, கதை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கதை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரொடியூசர் யார், ஷூட் போகலாம், எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டுருந்தேன். ஸோ சுரேஷ் காமாஜி சார் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாநாடு மாதிரி ஒரு படம், பெரிய படம் பண்ணிவிட்டு ஜிவி மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணுங்கிறத அவளுக்கு அவசியமே இல்லை. கதை மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை அந்த ஊடகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜிவி உடன் நீங்கள் தான் வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க, அதே மாதிரி கோயிலும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது காலை நேரம் வணக்கம். இந்த படம் தொடங்கும் போது கோபி வந்து இந்த கதையை, நான் கோபி வந்து இந்த ஜிவி டூன்றது வந்து மணிஜின்னு சொல்லி நம்ம உங்கள் சக பத்திரிகையாளரோட மணிஜின்னு ஒருத்தர் அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் கோபியை கூப்பிட்டு கேட்டேன். கோபி வந்து இந்த கதையை சொன்னாப்புல சொன்னது எனக்கு கதை வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ அப்படி தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. கோபி வந்து ஒரு இனி வர வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர். ஏன்னா வந்து கோபியோட அந்த மேக்கிங் ஸ்டைல் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நான் பொதுவாக என் ஆடியோ ஃபங்க்ஷன்ல வந்து என்னோடய படத்தை பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன். ஏன்னா வந்து படம் வந்து எனக்கு பிடிச்சி நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தான் அது வெற்றி. எனக்கு மட்டுமே பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் அப்படி எடுத்துருக்கேன் இப்படி எடுத்துருக்கேன் பெரிய சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் நான் இதில் உடம்பில்ல. ஆகாவுக்கு வந்து மாநாடு எப்படி சோனிலேவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்தோம், அந்த மாதிரி ஆகா வந்து மாமனிதன் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்தது. பிறகு அந்த சக்ஸஸ் பற்றி நடக்கும். சிவா சார் நம்ம இந்த உலகப் பொருங்க டேரக்டர் சார் பகிரோ சார்லாம் பில் பண்ணுற மாதிரி இதே மாதிரி நம்ம சக்ஸஸ் வைக்கிறோம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்னு அறிவிச்சிங்கன்னா தான் இது வந்து சக்ஸஸ்னா இருக்காங்க. அவங்க பொய்யா அறிவிக்க சொல்ல தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரக்டர் இதே வெற்றியை கூப்பிட்டு இதே ஸ்டேஜில் வந்து ஓடிடி கொடுக்கவும் தப்பு கிடையாது. நல்ல படங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, தொடர்ந்து எல்லா ஒரே நாளில் வந்து 90 கண்ட்ரிகளில் பார்க்குறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் தான், வேறு நம்ம என்ன தேட்டரில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுலாம் எனக்கு நோக்கம் கிடையாது. தேட்டரில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணேன், தேட்டர் வந்து நெருக்கடிகள் ஜாஸ்தி பண்ண முடியல. அப்புறம் பத்திரிகை துறை நண்பர்கள் என்னை வந்து ஒரு சாதாரண அலுவலகத்தில் வந்து இந்த இடத்த கொண்டு வந்ததுன்ற மிக மிகப்பெரிய பங்கு வந்து பத்திரிகை துறைக்கு உண்டு. நீங்கள் எனக்கு இந்த படத்தில் செய்ய வேண்டிய உதவியெல்லாம் வந்து உங்களுடைய விமர்சனங்கள் தான். நான் உங்கள் விமர்சனங்கள் வந்து தலைவனையும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் உங்கள் விமர்சனங்கள் வந்து நான் பொதுவாக வந்து ஒரு படைப்பில் வந்து ஒரு கடவுளை பற்றியே 1000 பேருக்கு 1000 பார்வை இருக்குது. ஒரு படைப்பு வந்து எல்லாருமே ஒரே பார்வையில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கும், அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க நம்ம ஏற்றுக்கிறோம். அதை கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. உங்களுடைய விமர்சனங்களை வந்து நான் எப்போவுமே தலைவனையும் ஏற்றுக்கிறேன். அது சரியான விமர்சனங்களை, தனிநபர் விமர்சனங்களை மட்டும்தான் நம்ம யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது. பட் நீங்கள் உங்கள் படைப்பு பற்றி நீங்கள் என்ன விமர்சனம் எடுத்துக்கிட்டா அதில் நாங்கள் நிலையான் பண்ணிக்கிற ஒரு விஷயமா எடுத்துக்குவோம். இதை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிற நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் இடையே அச்சு காட்சி ஊடக உறவுகள் அனைவருக்கும் இந்த இனிய நிகழ்வில் வாழ்த்த வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நிகழ்வின் மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தம்பி வெற்றி கதாநாயகனா நடிக்கிறது அவரை பார்க்கும்போது பழைய எங்கள் அண்ணன் வந்து சந்திரசேகர் அவர்களை தான் எனக்கு நினைவுக்கு வரும்.
அவர் ஒரு தலைவராகவும் இந்த படங்களில் நடித்து வந்தது. அவருக்கேற்ற கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு மிகச்சிறப்பாக நடிப்பார். தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்துவார். தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் அவரை ஒப்பிடுவாங்க இப்படி. அது மாதிரி தான் நான் தம்பி வெற்றியை பார்க்குறேன். அவருக்கு ஏற்ப கதைகளை தேர்வு பண்ணி தொடர்ச்சியாக நடித்து வர்றார். அதில் எட்டு தோட்டாக்கள், அந்த பேரை பார்க்கும்போது, சோரொட்டியில் பார்க்கும்போது தோட்டாக்கள் எட்டுன்னு இருந்தால் இன்னும் அது இதாக இருந்திருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும்னு நான் எனக்கு தோணும். அப்போ யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. அதில் படம் வந்துருச்சு, எட்டு தோட்டாக்கள் அப்படிங்கிற உச்சரிக்கும் போது, பேசும்போது தோட்டாக்கள் எட்டு அப்படிங்கும்போது அது ஒரு இதாக இருக்குது. அந்த படம் பார்த்தேன். திரையரங்கில் இல்லை, திரையரங்குக்கு போகவே முடியாது. திரையரங்கில் உட்காந்து படமும் பார்க்க முடியாது. நான் பார்க்க முடியாத விட யாரையும் பார்க்க விட மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அது தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜூவி ஒன்று பார்த்தேன். தொடர்வியலை பற்றி ரொம்ப அழகாக செஞ்சார். இவ்வளவு சின்ன வயதில் தம்பி கோபிநாத் வந்து அது உளவியலாக பயணம் செய்யணும், அதை வந்து அவ்வளவு இளம் வயதில் அந்த முதிர்ச்சியை அதை திரைக்கதை அமைச்சு கொண்டு போனதுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை எப்படி எடுத்துருப்பாருன்னு தெரியும். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப இளைய கலைஞர்களையெல்லாம் கூட வச்சுட்டு நீங்கள் சிறந்த படைப்பை கொடுத்து கொண்டு வரீங்க, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். திரைப்படத்தில் வந்து அரசியல் பேசக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் அரசியல் பேசக்கூடாது, கல்லூரிக்கு போனால் அரசியல் பேசக்கூடாது, இப்போ எங்கே பேசலாம், கக்கச்சுல் உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா? என்னைக்கு முடிதிருத்தகத்திலையும் தேநீர் கடையிலையும் தாய் விஷயம் இங்கே அரசியல் பேசுங்கன்னு எழுதியிருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். நீ படித்த ஆசிரியர் பேசக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் பேசக்கூடாது, உயர் காவல்துறை அதிகாரி பேசக்கூடாது, வங்கி பணியாளர் பேசக்கூடாது, மருத்துவர் பேசக்கூடாது. ஆனால் இதையெல்லாம் இயக்கிறமே பள்ளிக்கூடமே போகிறேன் நான் சரி, முதலமைச்சர் பேசலாம், படிக்கவே இல்லை சரி, அதான் அரசியல் பேசலாம். அப்புறம் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த நாடு மக்கள் உருப்பட முடியும். அறிவியல் புவியியல் மாதிரி அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல். நீங்க பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். இதரே மீது அரசியல் பேசுறாரு, அரசியல் அந்த பேசுறவன் தான் ஆக மோசமான அரசியலை பேசுறான். கொடுமை. திரைப்படத்தை விட ஒரு பெரிய அரசியல் இருக்காங்க. சினிமாங்கிறதே அரசியல் தாங்க, சினிமாவே அரசியல் தான். நீங்க பேசல, அதுல இருந்து வந்தவங்க தான் இவ்வளவு பேரும். பேரைய அண்ணா திரைப்படத்துக்கு கதை வசனம், ஐயா கலைஞர் அவர்கள் தயாரிச்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஐயா விஜயகாந்த் அவர்கள், அண்ணன் கமலஹாசன் அவர்கள், எல்லாரும். அது வேண்டாம், அது வேண்டாம். என்னைக்கு நீங்க அரசியல் சாக்கடைன்னு மூக்கு பிடிச்சிட்டு போனா அது 300 ஆண்டுகளாலும் நாரி கொண்டுதானே இருக்கும் என உடன் பிறந்தார்களே. மூழ்கி எடுத்து எவனாவது ஒருத்தன் சுத்தம் செய்யணும், அது யாருன்னு நீங்க முடிவு பண்ணும். சுத்தம் சுகந்தரம்னு எல்லா சுகத்திலும் எழுதிருக்கு, எழுதுறது எளிய. அது எழுதுற நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும், ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக இருந்தால் தேசம் சுத்தமாக இருந்திருக்கும். அது செய்கிறது யாருங்கிறதா இங்கே பிரச்சனை. இதை தான் வள்ளுவன் சொல்கிறான், சொல்லுதல் யாருக்கும் இல்லையே, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு. அதனால் அதை செயல்வாரா வேறு வடிவத்தில் சொல்லுக்கு முன் செயலுங்கிறான். எங்கள் தலைவர் செயலே சிறந்த சொல்லுங்கிறார். முதல்ல செயலை செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா பேசுறதுக்கு அஞ்சிக்கிட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு இது தேட்டு தர மாட்டேன் தரலைன்னா போகிறான். எத்தனை நாளைக்கு இந்த அதிகாரம் ஒருத்தன்ட்டே இருக்கும், எத்தனை நாளைக்கு இருந்திருக்குது? அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது, அது இருக்கக்கூடாது. துணிஞ்சு நிற்கணும், எதையும் எடுத்து பேசணும். இன்னும் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், ஊராஞ்சத்தை திருடுறவன், கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்குறவன், இவனே பயப்படாமல் இருக்கான். நம்ம உண்மை நேர்மையமாக இருக்கிறவன் இதெல்லாம் எதுக்குறவன்? நம்ம எதுக்கு பயப்படணும்? நல்லவன் எதுக்கு பயப்படணும்? கெட்டவனே பயப்படாமல் சுற்றும் போது நல்லவன் எதுக்கு பயப்படணும்? படம் என்பது பொழுது போக்கல்ல, பொழுது நீங்கள் சும்மா இருந்தாலே போயிடும். நல்ல பொழுதை, பொழுதை நல்ல பொழுதாக ஆக்குகிறது தான் கலை இலக்கியத்தின் வேலை. அப்படிப்பட்ட கலைஞர் கலைஞர்களை உருவாக்குவது நமது கடமை. ஒரு காலம் வரும், அப்போ திரையுலகம் மறுமலர்ச்சி அடையும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க, அது நடக்கத்தான் போகுது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். இங்கே பங்கேற்ற என் மதிப்பிற்குரிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றி.